இந்த பயிற்சிக்கு பெயர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் யோகம். மிக 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 உயர்ந்த பயிற்சி இது. இந்த பயிற்சி நீங்க பண்ணிட்டீங்கனாவே எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஆனா அப்புறம் நான் வந்து இப்ப 12 தான் ஆகுது, அதனால ஸ்டடீஸ் எல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது இல்ல, மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகாதுன்னா எதுவுமே ஆகாதுமா, பயிற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே வா. கிடைச்சது அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க அந்த தீட்சை கொடுக்கும் போது அப்படியே என்னோட தலையெல்லாம் வந்து யாரோ புடிச்சு மசாஜ் பண்ற மாதிரி எனக்கு இருந்தது. அழுகையும் எல்லாம் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கா இருந்தது. அது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலான காதல் பண்ணி கல்யாணம் பண்ண காதலர்களுடைய வாழ்க்கையே திருமணத்திற்கு அப்புறம் கசக்குது. சரி, லவ் பண்ணவங்களோட குடும்பம் தான் எப்படி இருக்குன்னு பார்த்தா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதான் அப்போலாம் பேசுறதுக்கே ஒன்றும் கிடையாது. ரொம்ப அந்த 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 விஷயத்தை பற்றி பேசுனாலே இன்றைக்கி அவ்வளோ கொடுமைகளை தாண்டி தான் பேச வேண்டியதாக இருக்குது. ஐயோ எப்பா நல்ல டாபிக் பேசுகிறப்பா இன்னைக்குன்னு பார்த்து பேசுப்பா பேசுப்பான்னு சொல்லி பல பேர் உங்களோட மனசில் மைண்ட் வாய்ஸாக பேசுறது இங்கே எனக்கு கேட்குது. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லவ் பண்ணும்போது நிறைய வந்து உங்களோட வாழ்க்கையில் இந்த அழகாக எப்படி இருக்கிறது, எப்படி மேக்கப் பண்ணிக்கிறது, எப்படி என்னை சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது, எப்படி என் லிப்ஸ்டிக் போட்டால் நான் அழகாக தெரிவேனா, இல்லை வந்து நான் கம்மல் போட்டால் அழகாக தெரிவேனா, என்ன மாதிரி செயின் போட்டுக்கணும், என்ன மாதிரி காஸ்ட்யூம் போட்டுக்கணும், எப்படி பாசிட்டிவாகவே பேசுறது, எப்படி என்னை கெத்தாகவே காமிச்சுக்கிறது, என் மேலே எப்படி மரியாதை வர மாதிரியே நடந்துக்கிறதுன்னு சொல்லி இந்த திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி உங்களோட மீட்டிங்லாம் இருக்கும். உங்களோட ஆக்சுவல் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கூட கிடையாது, உங்கள் வீட்டில் நீங்கள் ஆக்சுவலாக இயல்பு நிலையில் இருப்பீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆக்சுவலான வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு, இந்த ஆக்சுவல் வாழ்க்கையெல்லாம் உங்களோட பார்ட்னருக்கு சுத்தமாக தெரியாமல் போயிடுது, தெரியாமையே தெரியப்படுத்துறதே இல்லை நீங்கள். அப்போ என்ன ஆகிடுதுன்னா உங்களோட பாசிட்டிவான சைடு, பாசிட்டிவான விஷயம், பாசிட்டிவான லுக்கு, இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய விஷயங்களையே பார்த்து 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 அவங்க பழகிடுறதுனால கல்யாணத்துக்கு அப்புறம்தான் நீங்கள் எத்தனை டைம் கொட்டாய் விடுறீங்கன்னு தெரியும், நீங்கள் எப்படி காரி எச்சையை துப்புவீங்கன்றது தெரியும், எந்த நேரத்தில் குளிச்சுட்டு எந்த துண்டை எங்கே போடுவீங்கன்றது தெரியும், அழுக்கிலேயே படுத்துப்பீங்களா இல்லை வந்து சுத்தமாக தான் படுப்பீங்களா இல்லை வந்து தேவையில்லாமல் எந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகப்படுத்துவீங்க அப்படின்ற உங்களோட ஒரிஜினல் ஃபேஸ்லாம் இந்த திருமணமானதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அது திருமணமானதுன்னு சொல்கிறத விட நீங்கள் ரெண்டு பேரும் அதிக நேரம் எப்போ ஒன்றா இருக்கீங்களோ அப்போ தான் உங்களோட ஆக்சுவல் ஃபேஸே வெளியில் வரும். இதனால தான் முக்காவாசி நபர்களுக்கு திருமண வாழ்க்கை புளித்து விடுகிறது, கடுப்பாயிடுறாங்க, வெறுத்துடுறாங்க. எல்லா விஷயத்துலையுமே சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து செய்யக்கூடிய வேலைகள்லேருந்து குழந்தைகள்லேருந்து காமம் வரைக்கும் போர் அடிச்சிருது. ஒரு கட்டத்துக்கு மேலே இது தேவையில்லை, இது வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி போர் அடிக்கக்கூடிய ஒரு தன்மையிலே கொண்டு போகுதுன்னு சொல்லி இந்த மைண்டு மறுபடியும் புதுசாக தேட ஆரம்பிக்கும். புதுசாக வேறு யாராவது கிடச்சிட்டாங்கன்னா அங்கே கொஞ்ச நாள் ஜாலியாக இருக்கும், மறுபடியும் அங்கேயே அங்கே போர் அடிச்சிருச்சு, அங்கே பழசாயிருச்சு சொல்லி அடுத்தது தேட. இது இந்த மாதிரி எப்பயுமே வந்து தேடிக்கிட்டே போய்கிட்டே தான் இருக்குமே தவிர இந்த மைண்ட் அப்படின்றதுக்கு, இந்த காம ஆசை அப்படின்றதுக்கு ஒரு முடிவு என்பதே இருக்காது. அப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, ரொம்ப காமனான டாபிக் பேசியிருப்பீங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுகிறதுக்கு டாபிக் இல்லாமல் போயிடுச்சுனாலும் போர் அடிச்சிடும். என்ன இவ்வளோ நாள் நல்லா பேசிகிட்டு இருந்தார், ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணார், இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எதையுமே பேச மாட்டார், ஏன்னா அடுத்து அங்கே உழைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், குடும்பத்துக்கு வேணுங்கிற வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், குழந்தை குட்டிகளை நல்லா பார்த்துக்கணும், நம்மளோட வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், நல்ல வசதியாக இருக்கணும், நமக்குன்னு ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கணும், இண்டஸ்ட்ரியில் நமக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கணும், சொசைட்டியில் நமக்குன்னு ஒரு பேர் இருக்கணும், இந்த மாதிரியான தேவைகளுக்கு ஒரு மனிதன் ஓடும்போது அவன் ஒரு ஆன்மகனை பொறுத்த வரைக்கும் அவன் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தனக்காக ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவன் ஃபேமிலிக்காக ஓடிட்டுருப்பான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஆனால் பெரும்பாலான பெண்களுக்கு அது புரியறதில்லை. பெண்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் அவங்க டைமே கொடுக்க மாட்டுறாரு, அப்படி என்ன பிஸி, அப்படி என்ன வேலை. நானாக ஒவ்வொரு மனைவியும் கணவன் கூடையும், ஒவ்வொரு கணவனும் மனைவி கூடையும் வேலையே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறவங்க கூட
பின்னாடி ஒரு நாள் கூட்டிட்டு நீங்க சுத்தி நீங்க உங்களோட லைஃப லைவா காமிச்சிட்டீங்கனாவே போதும், அடுத்து அவங்க உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அதுல ஓ இவ்வளவு பிரச்சனை இருக்கா, இவ்வளவு பேரை நீங்க பாக்குறீங்களா, இவ்வளவு தூரம் பெயின் இருக்கு அதுல, இவ்வளவு தூரம் உங்களை அசிங்கப்படுத்துறாங்களான்னு அவங்க அங்கிருந்து பார்க்கும் போது அந்த பக்குவ நிலைக்கு வருவாங்க. இன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் முக்காவாசி குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு உண்டான மெயின் காரணமே எனக்கு உண்டான டைம் அவரு கரெக்டா ஸ்பெண்ட் பண்றது இல்லை, எனக்கு உண்டான டைம் அவங்க அந்த லேடியை எனக்கு கரெக்டா கொடுக்கறதில்ல, அந்த பொண்ணு கரெக்டா கொடுக்கறது இல்லைன்றதுனால தான் இன்னைக்கு முக்காவாசி திருமணங்கள் டைவர்ஸ் இன்னைக்கு வந்து கோர்ட்ல போய் நிக்குது. டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாவே வேலை முடிஞ்சு. இன்னைக்கு பல பேர் கேட்கக்கூடிய நிலையிலேயே தயார் நிலையில இல்லைங்க. நான் பேசுறதெல்லாம் விடுங்க, இன்னைக்கு யூடியூப் சேனல் எடுத்து நீங்க பார்க்கணும், டைப் பண்ணணும், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஆக்டிவ்ல இருக்கணும். உங்க மனைவி கிட்ட உங்களுடைய கணவன் கிட்ட நீங்க பேசுறதுக்கு என்ன அப்படி என்ன நீங்க பெரிய பிஸியா இருந்துட போறீங்க? டெய்லி ஒரு 1 hour மினிமம் மனசு விட்டு பேசணும். டாபிக் இருக்கோ இல்லையோ, எங்கெங்கயோ போய் டார்கெட் அச்சீவ் பண்ணணுன்றக்காக, நான் பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக, நான் நல்ல பேர் எடுக்கணுன்றக்காக எங்கெங்கயோ போய் பேசுறீங்க, தேவையில்லாத ஆள்கிட்டலாம் பேசுறீங்க. உங்களை நல்லா பாத்துக்கக்கூடிய, உங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய, உங்களோட குழந்தை குட்டிகளை பார்த்துக்கூடிய வாழ போற வாழ்க்கையே கம்மி தான். உங்க கணவன் மனைவி கூட நீங்க நிம்மதியா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்றதுல என்ன தப்புன்னு கேட்டு போறேன். நீங்க ரெகுலரா டெய்லி பேசும்போது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துவிடும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை கடந்து நீ அடுத்த கட்டம் போகிறதுன்றது அவ்வளோ பெரிய, அது கடலை கடக்கிறதுக்கு ஈக்குவல்ன்றாங்க. என்னை கேட்டால் கணவன் மனைவின்ற வார்த்தையே தவறு தான், துணைவன் துணைவின்ற வார்த்தை தான் மிக சரியான வார்த்தைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு துணையாக வராங்க, ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வராங்கன்னா கணவனும் ஒரு மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும், மனைவியும் கணவனுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். இது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். பார்த்த அதே உடம்பு தான், பார்த்த அதே கண்ணு தான், அதே பேர் தான், அதே உறவு தான், போர் அடிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே தான், இயற்கையின் உண்மை. ஆனால் ஒரு கட்டத்துக்காக வேண்டாம் விருப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது, அது வந்து அழிவை கொண்டு வந்து விடும். அப்போ என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சப்போர்ட்டியாக, உனக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன், எனக்கு சப்போர்ட்டாக நீ இருக்க, நம்ம எப்படி இருந்தாலும் போர் அடிக்கிற வாழ்க்கை தான், எனக்கும் தெரியுது உனக்கும் தெரியுது, பட் அதெல்லாம் விட நம்மளோட குடும்ப நலன் ரொம்ப மெயின்னு சொல்லி அவங்கள ஒவ்வொரு நாளும் புதுசாக பார்க்குற மாதிரியே பார்க்கணும். இதுதான் அடுத்த ரகசியம். எப்போ ஒரே மெட்டீரியல் உங்கள் மைண்டு நினைக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்போ பழைய மெட்டீரியல் கண்டிப்பாக அது ஆகிடும், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. எப்போ நீங்கள் அதே சமயத்தில் இது புது மெட்டீரியல், இது புதுசாக இருக்குது, ஒவ்வொரு நாளும் அவங்கள புதுசாக பாருங்களேன், நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்குற அந்த பக்குவத்துக்கு பழக்கத்தை மட்டும் கொண்டு வாங்க, உங்களோட வார்த்தைகள் மாறும். அவங்கள புதுசாக பார்க்கும்போது உங்களோட லுக்கு மாறும், உங்களோட ஸ்டைல் மாறும், நீங்கள் அவங்கள கவனிக்கிற விதம் மாறும், அவங்கள கேர் பண்ணுற விதம் மாறும், டோட்டலாக எல்லாமே மாறும்போது நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு மெட்டீரியல் ஆகிடுவீங்க. உங்களை விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது. நீங்கள் உண்மையான கேர்டேக்கராக ஒரு பொண்ணுக்கு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ பல பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தான் பொண்டாட்டி ஏஞ்சல் மாதிரி இருக்கணும்னு ஆசை. இது பெரிய காமெடி. இது நான் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா, இஃப் யூ ரியலி வாண்ட் அன் ஏஞ்சல் இன் யுவர் லைஃப், யூ ஷுட் கிரியேட் ஏ ஹெவன் ஃபார் ஹெர் ஃபர்ஸ்ட், பிகாஸ் ஏஞ்சல்ஸ் டோன்ட் லிவ் இன் ஹெல். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு மாபெரும் தேவதை உங்கள் மனைவியாக வரணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல தேவதை தங்குறதுக்கு ஒரு சொர்க்கத்தை நீங்கள் கிரியேட் பண்ணணும். பண்ணி வைக்கலனாலும் பரவாயில்ல, பண்ணணும், அவங்க வாழும்போதாவது பண்ணணும். ஏன் அப்படின்னா தேவதைகள் எப்படி நரகத்தில் வாழும், அது சொர்க்கத்திலலாம் வாழும். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அவங்கள ஓவர் பொசசிவ்னஸ் இஸ் அ கில்லர்னு ஒரு டைப் டாபிக் தனியாக பேசியிருக்கேன், அதை பார்த்துருங்க. பொசசிவ்னஸ் ஒரு குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பஞ்சாயத்துகளை கொடுமைகளை கொண்டு வந்து விடும் அப்படின்றத பேசியிருக்கேன். நீங்கள் உங்களோட இந்த லவ் கடந்து திருமண வாழ்க்கையாக போகும்போது ஒரு பார்ட்னர்ஸாக வந்துட்டீங்கன்றப்போ தயவு செய்து மதிப்பு மரியாதை அதிகமாக கொடுக்க கற்றுக்குங்க. உங்களுக்கு என்ன தான் உரிமை இருக்குனாலும் அவங்களோட லிமிட்டை கொடுத்து விலகி நின்று வேடிக்கை பாருங்கள். எப்பயுமே அந்த மாதிரி ஜென்டலாக என்னங்க வாங்க போங்க அப்படின்ற அந்த மரியாதை கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தது அப்படின்னா, அவங்களோட ஃபீலிங்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய பக்குவத்தில் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும், திருமண வாழ்க்கை இனிக்கும். அப்படி இல்லை என்றால் எல்லாரும் கஷ்டப்படுற மாதிரி உங்களுடைய திருமண வாழ்க்கையும் கசக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக தொடங்குங்கள். நன்றி, வணக்கம்.